நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ரோமர் 5:17, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவன் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பிரியமானவர்களே, இந்த நாள்ல இந்த வசனத்தின் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு காரியத்தினை கற்றுக்கொள்வோம், ஒருவராலே. யார் ஒருவராலே? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. ஆமென். ஆனா முதல்ல ரெண்டு சொல்றதுக்கு பாருங்க, ரெண்டு தடவை ஒருவனாலே ஒருவனாலே சொல்லி அது யார குறிக்குதுன்னா ஆதாமை குறிக்குது. அப்ப ஆதாம் மூலமாக பாவம் வந்துச்சு, பாவத்தின் மூலமாக மரணம் வந்துச்சு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே தேவனால கிருபை வந்துச்சு, கிருபையின் மூலமாக நீதி வந்துச்சு. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள்ல ஆதாம் மூலமாக வந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணும்படியே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கல்வாரி சிலுவையில மரித்து நித்திய ஜீவனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு தேவனை நீங்க நம்பும் போது, இந்த ஒரு தேவன் மூலமாக நீ நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கலாம். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய இயேசுவா இந்த இயேசு இருக்கிறார். அன்பிரியமானவர்களே, ஒருவன் மூலமாக பாவம் வந்துச்சு, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆள் வரும்பது அதிக நிச்சயமாகும்.